ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் சுரேஷ் பேசுறேன். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு எபிசோட். என்னதுன்னா, பிளாக் அண்ட் ஒயிட் ஃபங்கஸ் பத்தி பேச போறோம். நம்ம கூட வந்து டாக்டர் அமலா இருக்காங்க, மைக்ரோபயாலஜிஸ்ட், சாக்ரேட் ஆர்ட் காலேஜ். அவங்களோட வியூஸ் அண்ட் தாட்ஸ் நம்ம கிட்ட வந்து பகிர்ந்து போறாங்க. ஸோ நம்ம கேட்போம். ஸோ மேம், நீங்க உங்க பத்தி சொல்லுங்க மேம். எனக்கு கொஞ்சம் தெரியும், மக்களுக்கு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். Okay, I am Dr. K. Amala, Microbiology Department, as a microbiologist. So, நான் உங்களுக்கு வந்து ஃபங்கஸ்னா என்ன, ஸோ இப்போ இருக்க ரீசன்ட் ட்ரெண்டில் ஃபங்கஸோட ரோல் என்ன, ஸோ ஹவு டு ப்ரிவெண்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயத்த நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணுறதுக்காக தான் இருக்கிறேன். ஓகேங்களா? என்னோட காலேஜ் சேக்ரட் ஹார்ட் காலேஜ் ஃப்ரம் திருப்பத்தூர். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபங்கஸ்னா நிறைய பேருக்கு தெரியாது மேம். ஸோ அந்த ஃபங்கஸ் எப்படி இருக்கும் கொஞ்சம் சொல்றீங்களா? ஸோ ஃபங்கஸ் அப்படின்னா இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நுண்ணுயிரி தான். ஸோ எப்படி பாக்டீரியா வைரஸ் அப்படின்னு நம்ம சொல்றோமோ, அதே மாதிரி ஃபங்கஸும் ஒரு டைப் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ஸோ இதெல்லாம் எதுவுமே நம்ம கண்ணால பார்க்க முடியாது, சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரீசண்டா பார்க்கக்கூடிய பிளாக் ஃபங்கஸ், ஒயிட் ஃபங்கஸ், பிளாக் கருப்பு பூஞ்சை, வெள்ளை பூஞ்சைன்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ இது ரெண்டு மட்டுமே ஃபங்கஸ் கிடையாது. ஸோ ஃபங்கஸ்ல மேக்சிமம் 150,000 ஃபங்கஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு சில ஃபங்கஸ் வந்து ரொம்ப ஹைலி ஹார்ம்ஃபுல். ஸோ இட் கேன் ஸ்டார்ட் ஸோ ஹியூமன் இன்ஃபெக்ஷன்ஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா ஹியூமன் இன்ஃபெக்ஷனை வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ இதெல்லாமே ஹார்ம்ஃபுல் ஃபங்கஸ் சொல்லுவாங்க. ஸோ ஃபங்கஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 2 கேட்டகரிஸ் இருக்கு, மைக்ரோ ஃபங்கஸ் அண்ட் மேக்ரோ ஃபங்கஸ். ஸோ மைக்ரோ ஃபங்கஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மஷ்ரூம்ஸ் எல்லாம் அதுக்குள்ள காளான் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே அதனுடைய அண்டர்ல வரும். மேக்ரோ ஃபங்கஸ்ல சாரி மேக்ரோ ஃபங்கஸ்ல தான் காளான் எல்லாம் வரும். ஸோ மைக்ரோ ஃபங்கஸ்ல பாத்தீங்கன்னா இப்ப பார்க்கக்கூடிய கேண்டிடா, பென்சிலியம், அஸ்பர்ஜில்லஸ், ரைசோபர்ஸ், மியூக்கர், இது மாதிரி ஏகப்பட்ட ஃபங்கஸ் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாமே ஃபங்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வேர் இட் இஸ் பிரசன்ட் மீன்ஸ் ஸோ ஃபுல்லா ஏர் எங்கெல்லாம் இருக்கோ அந்த ஏர்ல ஃபுல்லாவுமே இந்த ஃபங்கஸ் இருக்கும். ஸோ இது வந்து எங்கெல்லாம் இம்ப்யூரா இருக்குதோ அந்த என்விரான்மெண்ட்ல கண்டிப்பா இருக்கும். பிளஸ் சாயில் இருக்குது இல்லைங்களா, சாயில்ல கண்டிப்பா இந்த ஃபங்கஸ் இருக்கும். இட் இஸ் அ பெஸ்ட் டீகம்போசர். ஸோ சாயில்ல மேக்சிமம் இருக்கும், ஏர்ல ஈஸியா இட் கேன் டிராவல் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். ஸோ இதுதான் ஃபங்கஸ். ஸோ ஃபங்கஸ் எப்படி இருக்கும் அந்த உருவம் அப்படின்னா கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ ஃபங்கஸ் பார்த்தீங்கன்னா அது இண்டிவிஜுவலா ஒவ்வொரு ஃபங்கஸுக்குமே ஒவ்வொரு மார்ஃபாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃபங்கஸ், பிளாக் ஃபங்கஸ் சொல்றோம் இல்லைங்களா. ஸோ இதுல ஒயிட் ஃபங்கஸ் பார்த்தீங்கன்னா தட் கேன் பி இன்ஃபெக்டட் பை 2 கைண்ட் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம். ஸோ அது பார்த்தீங்கன்னா அஸ்பர்ஜில்ல சொல்லுவாங்க, கேண்டிடா சொல்லுவாங்க. ஸோ கேண்டிடா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவல் ஷேப்ல இருக்கும். அஸ்பர்ஜில்லஸ் பார்த்தீங்கன்னா ஃபிலமெந்தஸ் அப்படிங்கிற ஒரு ஷேப்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ மோல்ட் அண்ட் ஈஸ்ட் அப்படின்னு 2 கேட்டகரிஸ் பண்ணுவாங்க. ஸோ ஈஸ்ட் எல்லாமே யூனிசெல்லுலரா இருக்கும். ஸோ நான் மோல்டு எல்லாமே ஃபிலமெண்டஸ் லைக் த்ரெட் பார்த்துருக்கீங்களா, நூல் இருக்கும் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த த்ரெட்லேருந்து என்ன ஆகும்னா சைடுல பிரான்ச் அவுட் ஆயிட்டு ஸோ நெக்ஸ்ட் த்ரெட் வந்து அதோட கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ டோட்டலா நம்ம பார்க்கும்போது இட் வில் பி லைக் எ நெட்ஒர்க், ஒரு நெட்ஒர்க் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ ஏதோ ஒரு இடத்துல என்ன ஆகும்னா இட் மே பி ஃப்ரம் இன்டர் ஆர் அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் தட் ஹைஃபே. ஸோ அதுல இருந்து என்ன ஆகும் அப்படின்னா இட் கேன் மேக் சம் பட், ஒரு சின்னதா ஒரு சாக் லைக் ஸ்ட்ரக்சர்ல ஃபார்ம் ஆகும். ஸோ அதுதான் என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா ஸ்போர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்போருக்கு ஸ்போரோட ஸ்பெஷல் கேரக்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் வில் பி ஏர்போனைஸ்ட். அப்படின்னா ஏர்ல ரொம்ப ஈஸியாவே இது ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அந்த ஸ்போர் தான் ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆகும் த்ரூ தி ஏர். சோ அது எங்கெங்க இருக்கும், சாயில் இருக்குன்னு சொன்னீங்க, வேற ஏதனா பிளேசஸ்ல இருக்க வாய்ப்புகள் இருக்கா? ஸோ ஸ்போர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சாயில்ல இருக்கும் பிளஸ் ஏர்ல. ஸோ மேக்சிமம் ஏர்ல வந்துட்டு அதுவும் எந்த ஏர்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமிட் ஏர். ஸோ எங்கெங்கெல்லாம் வந்துட்டு ஒரு ஈரப்பதம் நிறைந்த காற்று இருக்கோ அந்த இடத்துல எல்லாமே வந்து இந்த ஃபங்கஸ் வந்து இருக்கும். பிளஸ் டீகேயிங் ஃபுட்ஸ், ஸோ லைக் இப்போ பார்த்தீங்கன்னா பிரெட் இருக்கு இல்லையா, ஸோ பிரெட்டோ இல்லை கோகோனட் இதெல்லாம் ஒரு 2 டேஸ் 3 டேஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணியே வச்சிருந்தோம்னா ஸோ மேல வந்து ஒரு காட்டனி க்ரோத் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதுதான் ஃபங்கஸ். ஸோ இதனுடைய அந்த கலர்ஸ் இருக்கு இல்லைங்களா, கலர்ஸை வச்சு என்ன பண்ணலாம் நம்ம, அது என்ன ஃபங்கஸ் அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து
இந்த கலர்ஸ் ஈவன் இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல இருக்கும். ஸோ அந்த ஃபங்கஸ் பாத்தீங்கன்னா பென்சிலியம் அப்படின்னு சொல்லலாம். ஒயிட் கலர் அப்படி இருந்துச்சுன்னா மியூக்கர் இல்லைன்னா ரைசோபஸ் அப்படி சொல்லலாம். சில பிளாக் கலர்ல இருக்கும் அஸ்பர்ஜில்லஸ் நைஜர். ஸோ அதனுடைய கலர்ஸ் அதன் கலரை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஸோ வி கேன் ஐடென்டிஃபை. ஸோ அந்த ஃபங்கஸோட நேம் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம் சுரேஷ். ஓகே, இப்போ வந்து அந்த ஃபங்கஸை எப்படி அழிக்கலாம் எதனா தெரியுமா? ஸோ நேச்சுரலாக வந்து ஃபங்கல் வந்துட்டு என்ன பண்ணும்னா ஒரு சர்டைன் கண்டிஷன்ல ஸ்போர் ப்ரொடியூஸ் பண்ணுன்னு பார்த்துருப்போம். இந்த ஸ்போர் தான் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து டிராவல் ஆகுதுன்னு பார்த்துருப்போம். ஸோ அந்த ஸ்போரை வந்து எப்படி நம்ம டெஸ்ட்ராய் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி கேன் யூஸ் தம் ஏர் பியூரிஃபையர். ஓகேங்களா? ஸோ ஏர் வந்து நம்ம பியூரிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக நம்ம ஃபங்கல் ஸ்போரை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடலாம். ஸோ நார்மல் ஏர் பியூரிஃபையர்லலாம் அது டிஸ்ட்ராய் ஆகாது. ஸோ அந்த ஏர் பியூரிஃபையரில் கண்டிப்பாக ஹெப்பா ஃபில்டர் அப்படிங்கிற ஒரு ஃபில்டர் வந்து வைக்கணும். ஸோ ஹை எஃபிஷியன்சி பார்ட்டிகுலேட் ஏர் அப்படிங்கிற ஒரு ஃபில்டர் இருக்கு. அந்த ஏர் இருக்கிற ஹெப்பா ஃபில்டர் மட்டும்தான் என்ன பண்ணும், எல்லா ஆர்கானிசத்தையும் எல்லா ஃபங்கல் ஸ்போரையுமே டிஸ்ட்ராய் பண்ணும். சம்டைம்ஸ் நேச்சுரலா கூட நம்ம அதை டிஸ்ட்ராய் பண்ணலாம். ஸோ எப்படின்னா அந்த பேக்கிங் சோடா இருக்கு இல்லைங்களா, ஸோ அது பிளஸ் வினிகர் இது ரெண்டும் ஈக்குவல் ப்ரப்போர்ஷன்ல எடுத்துக்கணும். பிளஸ் ஸ்ப்ரே பாட்டில்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஃபில் பண்ணிட்டு நம்ம ஸ்ப்ரே பண்றோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அதுல இருக்க மோல்டு க்ரோத் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஸோ இது வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் நேச்சுரல் வே. ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு பேஷண்ட்க்கு வந்து ஃபங்கஸ் வந்து கண்ணுல வருதுன்னு சொல்றாங்க, சோ அதெல்லாம் என்னது மேம்? அது வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல் சொல்றாங்க, சோ அத பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? ஸோ ஃபங்கஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நேச்சுரலாக எல்லா இடத்துலும் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு பார்த்துருப்போம். ஒரு சில ஃபங்கஸ் ஹைலி ரெஸ்பான்சிபிள் டு காஸ் ஹியூமன் இன்ஃபெக்ஷன், தட் இஸ் கால்ட் மைக்கோசிஸ். ஸோ இப்போ மியூக்கர் மைக்கோசிஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, ஸோ மைக்கோசிஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஃபங்கல் ஹியூமனுக்கு காஸ் பண்ணக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் தான் என்ன சொல்லுவாங்கன்னா மைக்கோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ மைக்கோனா ஃபங்கஸ், மைக்கோசிஸ் அப்படின்னு சொன்னால் ஃபங்கல் ப்ரொடியூசிங் இன்ஃபெக்ஷன் டு ஹியூமன்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் கைண்ட் ஆஃப் மைக்கோசிஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சூப்பர்ஃபிஷியல், கியூட்டானியஸ், சப்கியூட்டானியஸ், எண்டமிக் ஆர் எபிடமிக், இல்லைன்னா ஆப்பர்ச்சுனிட்டிக் மைக்கோசிஸ், இதில் ஃபைவ் டைப்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஃபைவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சர்டைன் ரீஜனை மட்டும் இன்ஃபெக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சூப்பர்ஃபிஷியல் இல்லைன்னா கியூட்டானியஸ் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கின்னோட அவுட் சைடை மட்டும் இன்ஃபெக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்போர் இருக்கு இல்லையா, அந்த ஸ்போர் வந்து நம்ம ஸ்கின்ல ஓப்பன் வூண்ட் இருக்குது அப்படின்னா ஈஸியா அது வந்து என்ன ஆயிடும், இட் கேன் ஈஸிலி பெனிட்ரேட் இன்டு அவர் ஸ்கின். ஸோ உள்ள போயிட்டு என்ன ஆகும் அப்படின்னா இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணும். ஸோ இப்போ இந்த ரிங் வார்ம் எல்லாம் இருக்கு இல்லையா, படர் தாமரை, ஸோ அது நெயில்ல ஹேர்ல இந்த இன்ஃபெக்ஷன் கொடுக்கறதுலாம் சூப்பர்ஃபிஷியல் மைக்கோசிஸ் சொல்லுவாங்க. சப்கியூட்டானியஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னோட நெக்ஸ்ட் லேயர், கெராட்டினைஸ் லேயர் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கும் அடியில இருக்க அந்த கியூட்டானியஸ் ரீஜன்ல வர இன்ஃபெக்ஷன் சப்கியூட்டானியஸ் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் எண்டமிக் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ். நம்ம இன்டர்னல்ல ஏகப்பட்ட ஆர்கன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ எல்லா இன்டர்னல் ஆர்கன்ஸுமே கெட் இன்ஃபெக்டட் பை எண்டமிக் மைக்கோசிஸ். ஓகே, ஸோ லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிக் மைக்கோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக் மைக்கோசிஸ் தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த பிளாக் ஃபங்கஸ், ஒயிட் ஃபங்கஸ்லாம். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிக் மைக்கோசிஸோட மெயின் ரோல் யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்யூனோ காம்ப்ரமைஸ்டு பர்சன். ஸோ இம்யூனோ காம்ப்ரமைஸ்டு பர்சன்னா ஒரு கண்டினியூஸா ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா அவங்க, இல்லைன்னா ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டட் பர்சன், அப்படி இல்லைன்னா ஹெச்ஐவி பர்சன், இல்லைனா டயபெட்ஸ், இந்த மாதிரி யாரெல்லாம் கண்டினியூஸா சர்ஜரியில இருக்கிறாங்களோ அவங்க தான் இம்யூனோ காம்ப்ரமைஸ், தட் இஸ் வீக்கண்ட் இம்யூனிட்டி பர்சன். ஸோ அவங்களுக்கு தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக் மைக்கோசிஸ் வரும். ஓகே, இதோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் மேம்? ஸோ நிறைய பேர் வந்து ஃபீவர் வந்துருக்காங்க அண்ட் தென் வந்து இச்சிங் ஏதோ சொல்றாங்க. ஸோ உங்க வியூல வந்து என்ன சிம்டம்ஸ் இருக்கும்? ஸோ இப்போ பாத்தீங்கன்னா மியூக்கர் மைக்கோசிஸ் அதாவது பிளாக் ஃபங்கஸ், கருப்பு பூஞ்சைன்னு சொல்றோம் இல்லையா, மியூக்கர் மைக்கோசிஸ் பாத்தீங்கன்னா அதனுடைய மெயின் கேரக்டர் என்ன அப்படின்னா ஆன்ஜியோ இன்வாசிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்ஜியோ இன்வாசிவ் அப்படின்னு சொன்னா பிளட் வெசல்ஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய பிளட் வெசல்ஸ்ல அதுக்குள்ள பெனிட்ரேட் ஆயிட்டு அதுக்குள்ள என்ன ஆகும், ஃபுல் டோட்டல் சர்க்குலேட்டரி சிஸ்டமே அஃபெக்ட் ஆகும். ஸோ இதுதான் அதனுடைய மெயின் ரோல். ஸோ உள்ள ஸ்போர் ரீச் ஆகுறச்சு அது என்ன ஆகும்னா நேராக போயிட்டு லங்ஸ் குள்ள போகும். ஸோ சப்போஸ் இது நம்ம இன்ஹேல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா
நம்மளுடைய ஸ்கல் இருக்கு இல்லைங்களா, ஸ்கல் போன், சைனஸ் போன், நோஸ் அதுக்கப்புறம் நாசல் பிளஸ் ஓரல் கேவிட்டி. ஸோ இந்த மாதிரியான இடத்துல ஃபுல்லா போயிட்டு அது காலனைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ காலனைஸ் ஆக ஆரம்பிச்சுட்டு அந்த இடத்துக்கிட்டே இருந்து என்ன ஆகும்னா பிளாக் பேட்சஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த செல் நெக்ரோசிஸ் சொல்லுவாங்க. நம்ம டிஷ்யூஸ் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா டிஸ்ட்ரக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா அதுல இருந்து ஃப்ளூயிட் வந்து அக்குமுலேட் ஆகும், திரவம் மாதிரி வந்துட்டு இருக்கும். ஸோ அது எல்லாமே ஃபேஸ்ல அங்கங்க அக்குமுலேட் ஆயிட்டு அந்த இடத்துல ஸ்வெல்லிங் வந்து நமக்கு தெரியும், பிளஸ் பிளாக் பேட்சஸ். அந்த சிம்டம்ஸை வச்சு தான் என்ன பண்றாங்க அப்படின்னா இது வந்து பிளாக் ஃபங்கஸ், அது வந்து ஒயிட் ஃபங்கஸ், அந்த மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ணுவாங்க. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃபங்கஸ் பார்த்தீங்கன்னா கேண்டிடா பிளஸ் அஸ்பர்ஜில்லஸ். ஸோ கேண்டிடாவோட மெயின் ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து நம்மளுடைய ஓரல் கேவிட்டியை ஃபுல்லாக அஃபெக்ட் பண்ணும். ஸோ கம் போர்ஷன், சாஃப்ட் பேலட், நம்ம இது இதுக்குள்ள இருக்க நேசல் ஓரல் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு சீசி சீஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரியான அப்பியரன்ஸ், ஒயிட் அப்பியரன்ஸ் ஃபுல்லா கொண்டு வந்துடும். ஸோ அப்படி வரும்போது அதுல என்ன இருக்கும்னா ஸ்லைட் ப்ளீடிங் இருக்கும், கிராக்ஸ் இருக்கும். ஸோ அப்படியெல்லாம் இருக்கும்போது டோட்டலா ஒயிட்டாவே மாறிடும். ஸோ உள்ள உள்ள இருக்கிற அந்த மியூக்கோசல் மெம்பரின் டோட்டலி இன்ஃபெக்டட் பை கேண்டிடா அல்பிகன்ஸ். ஸோ அப்போ ஃபுல்லா உங்களுக்கு ஒயிட் ஆகும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா டிஃபிகல்ட் டு ஸ்வாலோயிங், எதுவுமே சாப்பிட முடியாது. ஸோ இந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். அஸ்பர்ஜில்லஸ் பார்த்தீங்கன்னா பல்மோனரி அஸ்பர்ஜில்லோசிஸ் அப்படிங்கிற ஒரு இன்ஃபெக்ஷன், தட் மீன்ஸ் நம்மளுடைய லங்ஸ் வந்து டோட்டலா இன்ஃபெக்ட் ஆயிடும். அல்வியோலி, ஏர் சாக்ஸ், பிராங்கியோல்ஸ் எல்லாமே என்ன ஆகும்னா டோட்டலா பிளாக் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி அதுல ஒரு சில சிம்டம்ஸ் காஃப் வரும், கண்டினியூஸ் காஃப். ஸோ அந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாமே இருக்கும், லங்ஸ் பேஸ்ட் சிம்டம்ஸ் எல்லாமே. ஓகே, ஸோ இப்போ வந்து கோவிட் பேஷண்ட் தான் எஸ்பெஷலி வருதுன்னு சொல்றாங்க. நீங்க சொன்னீங்க ஆல்ரெடி நிறைய வந்து ஈரப்பதம் இருக்கிறதாலதான் வந்து ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகுது, அது ஓகே. ஸோ கோவிட் பேஷண்ட்டுக்கு ஏன் வந்து இது வருது? கோவிட் பேஷண்ட்டுக்கு ஏன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இது எல்லாமே பிளாக் ஃபங்கஸ் ஒயிட் ஃபங்கஸ் ரெண்டுமே ஆப்பர்ச்சுனிட்டிக் மைக்கோசிஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது ரெண்டுமே என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் பிரைமரி இன்ஃபெக்ஷன் வருதோ, பிரைமரி இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு டோட்டலா அவங்களுடைய இம்யூனிட்டி ஃபுல்லா லாஸ் ஆயிடும். ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து அந்த பர்சன் வந்து நெக்ஸ்ட் இன்ஃபெக்ஷன், தட் இஸ் செகண்டரி இன்ஃபெக்ஷனுக்கு ரெடி ஆயிடுவாங்க. ஸோ தட் இஸ் கால்ட், ஸோ அவங்க தான் இம்யூனோ காம்ப்ரமைஸ்டு பர்சன் சொல்லுவாங்க. ஸோ பிரைமரி இன்ஃபெக்ஷன், இப்போ சப்போஸ் எனக்கு கோவிட் வந்திருக்கு அப்படின்னா எனக்கு இம்யூனிட்டி ஃபுல்லா லாஸ் ஆயிடும். ஸோ லாஸ்ட் இம்யூனிட்டி வீக் அண்ட் இம்யூனிட்டி. ஸோ இப்படி இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் எனக்குள்ள ரெஸ்பிரேஷன், ஐ மீன் இன்ஹலேஷன்ல எனக்கு அந்த ஸ்போர்ஸ் உள்ள என்டர் ஆகுது அப்படின்னு சொன்னா இட் நீட்ஸ் சம் குட் என்விரான்மெண்ட். ஸோ ஒரு ஃபங்கஸ் வளரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு நல்ல என்விரான்மெண்ட் வேணும். ஸோ அது எல்லாமே கோவிட் வந்து கொடுத்துரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கோவிட்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டீராய்டு இருக்கு இல்லைங்களா, ஸ்டீராய்டு ட்ரக்ஸ் ஜாஸ்தி கொடுப்பாங்க. ஸோ ஸ்டீராய்டு அதிகமாக எடுத்துக்கும் போது சிங்க் கண்டென்ட் வந்து நம்ம உடம்புல ஜாஸ்தி ஆகுது, அயன் கண்டென்ட் ஜாஸ்தி ஆகும். ஸோ இது வந்து ஒரு குட் என்விரான்மெண்ட் ஃபார் ஃபங்கல் க்ரோத். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பிளட்டில் குளுக்கோஸ் லெவலும் இன்க்ரீஸ் ஆகிடும். லெவல் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ குளுக்கோஸ் லெவலும் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா டோட்டலாக அந்த பர்சனுக்கு வந்து அந்த ஃபங்கஸோட ஸ்போர் ஈஸியாக உள்ள என்டர் ஆயிடுச்சுன்னா இந்த ஸ்போர் வந்து நெக்ஸ்ட் ஹைஃபையாக ஃபார்ம் ஆகிட்டு ஈஸியாக நம்மளுடைய ஸ்கின் பிளஸ் இன்டர்னல் ஆர்கன்ஸ், பிளட் ஸ்ட்ரீம் எல்லாத்துலேயும் என்ன ஆகும்னா பெனிட்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் அது. பிளஸ் என்ன ஒண்ணுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப கோவிட் வந்துருச்சுன்னா நம்மளுடைய நேசல் கேவிட்டி இருக்கு இல்லைங்களா, ஸோ அதுல பாத்தீங்கன்னா ஒரு மியூக்கஸ் மெம்பரைன் வந்து சரௌண்ட் ஆயிரும். ஸோ மியூக்கஸ் மெம்பரைன் எதுக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப சப்போஸ் ஏதாவது ஒரு மைக்ரோ ஆர்கானிசம், ஏதாவது ஒரு ஆன்டிஜன் உள்ள என்டர் ஆகுது அப்படின்னு சொன்னா நம்மளுடைய ஹியூமன் பாடி வந்து ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் கொடுக்கும். ஸோ அத அந்த உள்ள வர ஆர்கானிசத்தை ஸ்டாப் பண்ணி வெளியிலே அனுப்பும். ஸோ அதான் டிஃபென்ஸ் மெக்கானிசம் சொல்லுவாங்க. ஸோ அதனாலதான் நம்மளுக்கு ஏதாவது ஒரு டம்ப் பண்ண ஒரு ஏரியாக்குள்ள நம்ம போறோம், ஒரு டஸ்ட் இருக்க ஏரியாக்குள்ள போறோம் அப்படின்னா நம்மளுக்கு டக்குன்னு ஸ்னீஸ் கொடுக்கும். ஸோ ஸ்னீஸ் ஆகுது, தும்மல் வருது அப்படின்னா அந்த ஆர்கானிசம் வெளியில வந்துடும். ஸோ இப்போ கோவிட் பேஷண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா அந்த மியூக்கஸ் மெம்பரின் ஃபுல்லாவுமே என்ன ஆயிடும் அப்படின்னா ட்ரை ஆயிடும். ஸோ ட்ரை ஆகும் போது என்ன ஆகும்னா இந்த இந்த ஸ்போரு ஈஸியா உள்ள என்டர் ஆகும், லங்ஸுக்கு ரீச் ஆகும். ஸோ அங்கிருந்து அந்த ஸ்போர்லேருந்து நியூ ஹைஃபை வந்துட்டு க்ரோ வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய ஃபுல் சிம்டம்ஸை வந்து காட்டும். ஸோ அதனால வந்துட்டு கோவிட் பேஷண்ட்டுக்கு மட்டும் ஸ்பெஷலாக வருது. ஓகே, இதுக்கு எதனா ட்ரீட்மெண்ட் இருக்கா? இப்போ வந்து ஒரு சம்திங் ஏதோ மெடிசன் சொல்றாங்க,
சோ அபார்ட் ஃப்ரம் எதனா வேற மெடிசின்ஸ் இருக்கா ட்ரீட்மெண்ட் இருக்கா சுரேஷ், ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்கஸ் பிளாக் ஃபங்கஸ் ஒயிட் ஃபங்கஸ் ஸோ எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் அவங்க ப்ரொவைட் பண்ணுறது என்ன அசோல் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எட்ராகனசோல் ஃப்ளூகனசோல் அப்படிலாம் இருக்கு இல்லையா, அந்த அசோல் குரூப் ஆஃப் ஃபங்கி சைட் சாரி அசோல் குரூப் ஆஃப் ஆன்டி ஃபங்கஸ். ஓகே, ஸோ அது வந்து நம்மளுக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இல்லைன்னா பெஸ்ட் மெடிசின் ஆம்ஃபோடெரிசின் பி. ஓகேங்களா, ஸோ இது வந்து இன்ட்ராவீனஸா வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ கொடுக்கும்போது ஈஸியாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்கலோட செல்வாலில் எர்கோஸ்டிரால் அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் இருக்கும். ஸோ அந்த காம்பவுண்டை போயிட்டு ஈஸியாக இது பிரேக் பண்ணும். ஸோ பிரேக் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபங்கலோட செல்வால் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக பிரேக் ஆகிடும். ஸோ ஃபங்கல் டோட்டலாக கில் ஆகிடும். ஸோ அதுக்காக ஆம்ஃபோடெரிசின் பி வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க, ப்ளஸ் பாலின் குரூப் கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா அசோல் குரூப். ஸோ இந்த மாதிரியான நிறையா ஆன்டி ஃபங்கல்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது, கண்டிப்பாக அதை ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஏன் அதை இப்போ கியூர் பண்ண முடியல அப்படின்னா அந்த பர்சனுக்கு ஆல்ரெடி அவங்களுக்கு கோவிட் இருக்கிறதால அந்த அதுல இருந்த இம்யூனிட்டி ஃபுல்லா போயிடுது. ஸோ போகும்போது அவங்களுக்கு இன்னொரு இன்ஃபெக்ஷன் செகண்டரி இன்ஃபெக்ஷன் வரும்போது அதை அவ்வளோ சீக்கிரம் கியூர் பண்ண முடியல. ஸோ அதுதான். பட் ஒன் மோர் திங், இட் இஸ் நாட் ஏ கம்யூனிகபிள் டிசீஸ், இட் இஸ் நாட் ஏ கண்டிஜியஸ் ஒன். ஸோ அப்படின்னா இது வந்து தொற்று நோய் கிடையாது. ஸோ இட் டசன்ட் ஸ்ப்ரெட் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர் பர்சன். ஓகேங்களா, ஸோ அதனால இது கண்டிப்பா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நம்மளுடைய இம்யூனிட்டியை வந்து நம்ம கரெக்டா வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு இந்த இன்ஃபெக்ஷன் வந்து கண்டிப்பா வராது. ஓகே ஓகே, ஸோ என்ன ப்ரிவென்ட் பண்ணலாம் இது வராம இருக்குது? இப்போ கோவிட் பேஷண்ட் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து வீட்டுக்கு போயிட்டாங்க, ஸோ என்னென்ன பண்ணலாம் அவங்க இது வராம இருக்கிறதுக்கு? ஸோ கோவிட் பேஷண்ட் அப்படின்னு இல்லாம யாரா இருந்தாலுமே, ஒரு அந்த சர்ஜரியில இருந்தாலோ இல்லைன்னா ஒரு டயபெட்ஸா இருந்தாலோ ஒரு சர்ஜரி முடிச்சுட்டு வரோம் அப்படின்னு சொன்னாலே நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். ஸோ எதனாலனா இது மாதிரி செகண்டரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வராம ப்ரிவென்ட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், அவுட்டோர் கான்டாக்ட் வந்து நம்ம எப்படியா இருந்தாலும் அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ இன்டோர்ல ஒரு பியோர் கண்டிஷன், பியோர் ஏர் இருக்கிற மாதிரியான பியோர் என்விரான்மெண்ட்ல நம்ம கொஞ்சம் இருந்தாலே போதும். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா பிளஸ் கார்டனிங்லாம் இருக்கு இல்லைங்களா, ஸோ கார்டன்னா சாயில் இருக்கும், கன்ஸ்ட்ரக்ஷன்னா கண்டிப்பா அதுல வந்து டஸ்ட் ஜாஸ்தி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஏரியாக்குள்ள வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம், அந்த அதனுடைய கான்டாக்ட் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். பிளஸ் நம்மளுடைய அந்த நேசல் ஓரல் கேவிட்டியை வந்து கொஞ்சம் கிளீனா வச்சுக்கலாம். ஸோ பிளஸ் இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ற இந்த பெட்ஷீட்டு இல்ல கிளாத் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, ஸோ அது நம்ம டெய்லி யூஸ் பண்ற மாஸ்க் இதெல்லாமே வந்துட்டு ஃப்ரீக்வெண்டா வாஷ் பண்ணணும். ஏன்னா அதுல ஒரு ஸ்போர் இருந்தா கூட, ஸோ அது எவ்வளவு இயர்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 இயர்ஸ் மேல கூட என்ன ஆகும், சாயில்ல அப்படியே சர்வைவ் ஆகும். 12 to 14 months கிட்டத்தட்ட கூட என்ன ஆகும், ஏர்ல ஹியூமிட் ஏர்ல வந்துட்டு இந்த ஸ்போர் இருக்கும், பிளஸ் சாயில்லையும் இந்த ஸ்போர் இருக்கும். ஸோ அதனால மேக்சிமம் என்ன பண்ணணும்னா அந்த மாதிரியான இடங்களுக்குள்ள இந்த கோவிட்ல வந்து வந்தவங்க மீண்டு வந்தவங்களுக்கு உள்ள வந்து நம்ம வராம கொஞ்சம் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பா இது எதுவுமே இன்ஃபெக்ட் பண்ணாது. ஓகே மேம், ஸோ ரொம்ப அருமையா சொன்னீங்க, எல்லாமே சிறப்பா சொன்னீங்க. பங்கஸ் என்ன என்னது எல்லாமே விவரிச்சிட்டீங்க பக்காவா, மக்களுக்கு வந்து இது வந்து ரீச் ஆகும் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி இத சொன்னதுக்கு. ஸோ இத்துடன் வந்து நம்ம முடிச்சுக்கலாம். ரொம்ப நன்றி மேம். ஓகே சுரேஷ், தேங்க்யூ சுரேஷ், எனக்கு தெரிஞ்ச ஒரு சில இன்ஃபர்மேஷனை மட்டும் நான் ஷேர் பண்ணிருக்கிறேன். தேங்க்யூ சுரேஷ். ஓகே, இத்துடன் வேற இப்பொழுது உங்கள் சுரேஷ் பாய் இன்னொரு விஷயத்துல பார்க்கலாம். தேங்க்யூ சுரேஷ்.